ஆடக மதுரை அரசியை போற்றி கூடலிலங்கு குறுமணி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருவிளையாடற் புராணம் 31. இதில் விருத்த குமார பாலரான திருவிளையாடல். விருத்தன்னா வயதானவன், குமாரன்னா இளம் வயது, பாலன்னா குழந்தை. விருத்தனாகவும் குமரனாகவும் பாலரானவும் ஆன திருவிளையாடல். சிவபெருமான் ஒரே நேரத்தில் வயசானவனாகவும் கொஞ்ச வயசு பையனாகவும் குழந்தையாகவும் மாறிய திருவிளையாடல். ஒரு காலத்தில் மதுரையில் அந்தனர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு கிராமத்தில், பாண்டிய நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். உலகம் புகழும் குலத்தில் ஒழுக்கத்துடனும் செல்வத்துடனும் சிறந்தவனாக இருந்தார் அந்த அந்தனர். மதுரை சொக்கநாத பெருமானிடம் ரொம்ப பக்தி அவருக்கு. ஆனால் அவருக்கு ஆண் குழந்தை இல்லை, ஆனால் கடவுள் அருள ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அவருக்கு வந்து ஒரு ஆசை, நமக்கு பையன்தான் இல்லையே, நமக்கு வர மருமகனாவது நல்ல சிறந்த வேதத்தில் சிறந்தவனாக வரணும். சொக்கநாத பெருமான் தாளவாய் அண்ணல் எவ்வளோ அழகாக இருக்கான், அது மாதிரி அழகான ஒரு பையனாக நமக்கு மருமகனாக வரணும், அப்படிப்பட்ட ஒரு பிரம்மச்சாரிக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அவர் உறுதியாக இருந்தார். அப்போது ஒரு நாள் அந்த ஒரு தடவை அப்படியே குழந்தை வளர்ந்துட்டு வருது, அதுக்கு 8 வயசாகுது. அன்னைக்கு வந்து ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு பையன் வந்து பிக்ஷைக்கு வரான், ஒரு அந்தனர் பையன், ஒரு கொஞ்ச வயசு பையன் பிக்ஷைக்கு வரான். பிரம்மச்சாரி அந்த பிக்ஷை வரைக்கு வர பிரம்மச்சாரியோட அறிவையும் அழகையும் பார்த்து இந்த அந்தனருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வேற எதையுமே பார்க்கல, பிக்ஷை எடுக்க வரான், அவ்வளோதான், பார்க்க அழகாக இருக்கான், அழகாக அந்த மந்திரங்கள் வேதங்கள்லாம் அவ்வளோ அழகாக சொல்கிறான். அது ரொம்ப அவருக்கு பிடிச்சு போய் அவன் யார் என்ன குலம் கோத்திரம் எதுவுமே விசாரிக்காமல் உடனே அந்த பொண்ணு தன்னுடைய பெற்ற மகளை அந்த பிரம்மச்சாரிக்கு மனம் செய்து வைத்தார். அந்த தாரை உனக்கு என்னுடைய பெண்ணை தாரை வார்த்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த பையனுக்கு. இதை கேட்டு அந்த பெண்ணோட தாய் அதிர்ந்து போயிட்டா. அவங்க சொந்தக்காரங்க குற்றார் ஒருவர்கள்லாம் பயந்து போயிட்டாங்க, என்ன திடீர்னு யாரோ பிக்ஷைக்கு வந்த பிரம்மச்சாரிய அவன் எந்த ஊர் என்ன ஏது எந்த குடும்பத்தை பற்றி விசாரிக்காமல் இப்படி டக்குன்னு வாக்கு கொடுத்துட்டிங்களே அப்படின்னு என்னாச்சு அறிவில் ஏதாவது குறை ஏற்பட்டுச்சான்னு மனைவி நினச்சாலாம். இந்த அந்தனர் இப்படி யாரோ ஒரு பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்கிறாரு, இவருக்கு என்ன குறை வந்துச்சு அப்படி அறிவில் என்ன குறை அப்படின்னு கேட்ட உடனே அப்போ இவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, நான் அந்த பையனுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அவன் பார் எவ்வளோ அழகாக இருக்கான் பார், எப்படி வேதம் சொல்கிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்புறம் அந்த 8 வயது பெண்ணை தாரை வார்த்து கொடுத்தார். இதெல்லாம் உறவினர்கள் இகழ்ந்தார்கள் இதெல்லாம் பார்த்துட்டு. உடனே சரி என்னன்னு விசாரிப்போம், அந்த பையனை எல்லாரும் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை, அப்பா நீ உன்னுடைய குலம் கோத்திரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னாரா அந்த வந்த பையனை, கொஞ்ச வயசு பையனை. சொக்கநாத பெருமானா அருளால் ஒத்து போகுமானு பார்ப்போம் என மற்ற சொந்தக்காரங்கள் கேட்கும்படியாக சத்தமாக சொன்னார் அந்த அந்தனர். பிரம்மச்சாரி நெற்றில் இடப்பெற்றுள்ள திருமண் கோத்திரம் முதலிய அனைத்து குறிகளையும் அந்த பிக்ஷைக்கு வந்த பிரம்மச்சாரி சொன்னான். நான் யார், நான் வைணவ குலத்தை சேர்ந்த பையன் அப்படின்னு பக்கத்தில் தான் இருக்கேன்னு எல்லா அவனுடைய குலம் கோத்திரத்தை பற்றி சொல்லிட்டான். மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கும் பாகவத பிரம்மச்சாரி இவற்றையெல்லாம் சொல்லி அழகான பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சந்தோஷமாக சொன்னாராம். அவருடைய நெற்றியிலிடும் குறி வேறு என்றவுடன் கொஞ்சம் அந்த அந்தனர் அந்த பெண்ணுடைய குழந்தையுடைய தந்தை கொஞ்சம் மனம் ஏங்கி போனார். அடடா என்னது இது, சரி பரவாயில்ல அப்படின்னு அவர் தன்னை தேத்திக்கிட்டார் மனசுக்குள்ளே. அன்பு இதனால் என்ன, வேறு மாறுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்பு முதலாக பல நல்ல குணங்கள் இருந்தால் போதும், வேறு ஒன்றுமே வேணாம். இந்த உலகத்தில் குற்றங்குறை இல்லாத மனிதர்கள் யார் இருக்காங்க? இப்போ என்ன ஒரு குறி, நெத்தியில் இடுற ஒரு குறி தானே மாறி போச்சு, ஆனால் அந்த பையன் நீ எவ்வளோ அழகாக இருக்க, எப்படி அழகாக பேசுகிற அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆகிட்டார் அவர். குற்றங்குறை இல்லாத மனிதர்கள் ஏது, இது ஒரு குறி தானே மாறுச்சு, நெத்தியில் இடுற குறி, இதனால் என்ன வந்து விட போகிறதுன்னு அவங்க அப்பா சமாதானப்படுத்திட்டு, ஆனால் இவன் எப்படி இருக்கான், சிறந்தவனாக இருக்கான், கோத்திரம் கல்வி ஒழுக்கம் எல்லாமே நல்லா இருக்குது, என்ன இதனால் என்ன அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை அந்த குழந்தையின் அம்மாவை சமாதானப்படுத்தினாரான். ரொம்ப அவருடைய நல்ல சொல்வளமையில் நீ ஒன்று கவலைப்படா பாரு, பையனை பாரு எப்படி இருக்கான் பாருன்னு அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்தினார். வேதங்களிலும் ஆகமங்களிலும் விதித்தவர் திருமணமெல்லாம் நடத்தி முடித்தார். சீதனங்களையெல்லாம் நிறைய கொடுத்து தன்னுடைய பெண் 8 வயது பெண்ணை அந்த பையன் பிரம்மச்சாரி பையன் திருமணம் பண்ணல மருமகன் அந்த மாப்பிள்ளையோட ஊருக்கு வழி அனுப்பிச்சு வச்சார். திருமணம் முடித்த மறையவனான் மறையவனாக தெரியும் வேதம் சொல்கிறவன் மறையவனும் அவர்களை அந்த தன்னுடைய மாமன் மாமியை வணங்கி மகிழ்ந்து அவர்கள் கொடுத்த மிகுந்த செல்வத்தோடு அந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு தன் ஊருக்கு வந்தடைந்தான்.
அவன் அங்கு அவனது தந்தை முதலிய சிறந்த உறவினர்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா பிக்ஷை எடுக்க போனேன், திடீர்னு ஒரு பொண்ணோட வரான், ஒரு குழந்தை சின்ன பொண்ணோட அழகான பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படும் போது அந்த பையன் சொல்கிறான், ஒரு வீட்டுக்கு பிக்ஷைக்கு போனேன், அவங்க அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு, என் பொண்ணை ஏற்றுக்கணும்னு சொல்லி தாரவாத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு அங்கே நடந்ததெல்லாம் சொன்ன உடனே எல்லாரும் அழகான பொண்ணாக இருக்குப்பா உனக்கு, இந்த பொண்ணு வந்து எவ்வளோ லட்சணமாக இருக்கு, அடே அப்பா உனக்கேற்ற உன்னுடைய அழகுக்கேற்ற பொண்ணு தான் அப்படின்னு எல்லோரும் புகழ்ந்தாங்க. ஆனால் அவனுடைய பெற்ற தாய் மட்டும் மிகுந்த கோபமாக இருந்தாள். இது வந்து ஒரு சைவத்தை சார்ந்த பெண் அப்படின்னு அவள் ஆள் மனசில் ஒரு குறை வந்துருச்சு. பத்தா குறைக்கு ஏதோ இனம் தெரியாத ஒரு பொறாம வேற அந்த குழந்தை மேலே, அந்த பெண் குழந்தை மேலே கோபத்தோடு தன் தலையை மோதிக்கிட்டாலாம் செவத்தில், ஐயோன்னு சொல்லி தலையை செவத்தில் மோதிக்கிட்டாலாம். எல்லாம் சொல்ல முடியாத துன்பத்தை அடைந்தால் நெடுமூச்சு விட்டால் என்ன சொல்வேன் என்ன சொல்வேன், இந்த மாதிரி இந்த பையன் என் பெத்த மகன் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டான், பிக்ஷைக்கு போகிறேன்னு போயிட்டு இப்படி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டானே அப்படின்னு சினம் கொஞ்சம் கூட கோபம் குறையாமல் புலம்பிக்கிட்டு இது கண்ணீர் விட்டுக்கிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி என்னென்ன செய்யக்கூடாதோ அமங்கலமாக எல்லாமே செஞ்சாலாம். இந்த பெண்ணின் முன்னே நல்வினை பயன் காரணமாக ஒரு நாள் வந்து இந்த பெண்ணை வந்து அந்த அம்மா என்ன பண்ணுனா, இந்த பொண்ணு வந்து அதை பொறுக்க முடியாமல் இந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாமியார், அந்த பொண்ணோட மாமியார் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையனை என்ன பண்ணால் அம்மாவுடைய அந்த மனசை பார்த்துட்டு இவனும் மாறிட்டான். அழகான அந்த சின்ன பொண்ணு மேலே மனைவின்ற அன்பு காட்டாமல் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணுகிட்டேருந்து ஒதுங்கினான். ஒதுங்கி அந்த பெண்ணுகிட்ட பிரியம்ல ஒரு மனைவின்ற அன்பு இல்லாமல் நடந்துக்கிட்டான். அப்போது ரொம்ப அந்த பொண்ணு கவலைப்படும். ஆனால் அதனுடைய இல்லற கடமைகளை அந்த பெண் கரெக்டாக செய்யும், அந்த சின்ன பெண்ணு சரியாக செய்யும். எத்தனையோ வைணவ பாகவதர்களுக்கெல்லாம் தினமும் வீட்டில் அமுது படைப்பாங்க, நிறைய கொண்டு வந்து நிறைய பொருட்களை வச்சு சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க அந்த பொண்ணு, எல்லாம் செய்வான். ஆனால் அவளுடைய ஆள் மனசில் ஒரு குறை இருந்துச்சான். சைவ அடியார்கள் நம்ம வழியில் ஒரு சைவ அடியார் கூட இதுவரைக்கும் இந்த மாதிரி அமுது உண்ண நம்ம படைத்து நம்ம அந்த அமுதுக்கு விருந்து உபச்சாரம் பண்ணி நம்ம ஒரு நாள் கூட நம்ம செய்யலையே என்ன பண்ணுறதுன்னு அவள் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவளுடைய நல்வினையும் சொக்கநாத பெருமானின் அருளினாலும் வீட்டை விட்டே வெளியே போகாத அந்த பெண்ணின் மாமனார் மாமியார் ஒரு காரியத்திற்காக, ஒரு ஒப்பற்ற காரியத்திற்காக பக்கத்து ஊர் வரை சென்று வருகிறோம் என்று போனார்கள். அப்போது தேவையானோர்க்கு தேவையாகப்படும் நேரத்தில் உதவி புரிவனான சொக்கநாத பெருமான், அனைத்து வல்லமையும் பெற்றவனான பாண்டிய மன்னன் அரசாட்சி செய்யும் மதுரையில் இருக்கிற ஆலவாய் அண்ணல் தன் நெற்றியில் மூன்று விரல் கீற்றில் திருநீர் அணிந்து திருமார்பில் பூநூல் விளங்கும்படியாக வயது முதிர்ந்த முதியவர் உருவத்தில் அந்த பெண் விரும்பியவாறு வந்தாள். அந்த பெண் என்ன விரும்பினா, சைவ அடியார் ஒருத்தருக்காவது நம்ம சோறு போடணும் அமுது படைக்கணும் விரும்பினா. அந்த பெண் விரும்பியவாறு வந்தார் சொக்கநாத பெருமான். அவர் எப்படி தோற்றமாக இருந்தார்னா, வில் போன்று முன்னால் வளைந்த உடம்பை உடையவராக, முன்னாடி வளைஞ்சு குனிஞ்சிருந்தார், கூன் விழுந்திருந்தார், வயதானோருக்குரிய முதிர்ந்த உடம்பு, மரல் நாரை போன்ற நரைத்த முடி, மரல் நாரைனா வெண்மையான நாரை எப்படி இருக்குமோ அது மாதிரி வெள்ளை வெள்ளையர் நரைத்த முடி, எங்கே கீழே விழுந்துருவாரோ அப்படின்னு பயப்படுற மாதிரி ஒரு தளர்ந்த நட, ஐயோ இவர் நடக்க முடியாமல் அடுத்த நொடி அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம கூட கீழே விழுந்துருவார் போலன்னு பார்க்குறவங்க பதற மாதிரி ஒரு நட, அப்படியே வயதானவர்கள் கூடிய உடல் நடுக்கும், உடல் நடுங்கிக்கிட்டே இருக்குது, நரைச்ச முடி கூன் வளைஞ்சு முன்னாடி குனிஞ்சு வளைஞ்சிருக்காரு, அப்படி மெதுவாக நடந்து வராரு. கையில் ஒரு கொடை, பழைய கொடை ஒன்று வச்சுருந்தாராம், கோல் ஒன்று வச்சுருந்தாரு இன்னொரு கையில், கோல்னால் தெரியும் கம்பு தண்டம், காதுகளில் குண்டலங்கள் போட்டிருந்தாரு, பெரிய நீள முடி இருந்துச்சு, அழகிய தூய்மையான புன்முறுவல்லாம் இருந்த முகத்தில், அந்த வயசானவங்கன்னு ஒரு அல்லுப்பு சலிப்பே இல்லாமல் அப்படி ஒரு புன்முறுவலோடு வந்தார். அப்போ வீட்டு வாசலுக்கு வந்து நிற்கிறாரு. அனைத்து மங்களங்களையும் உடைய பெண்ணே அப்படின்னு அந்த பெண்ணை கூப்பிடுறாரு. எனக்கு பிச்சை இடுவாயாக, அதற்காக தான் நான் வந்தேன் என்று அந்த முதியவர் வேடத்தில் இருந்த சொக்கநாத பெருமான் சொன்னார். அவ்விடம் வந்த அந்த முதியவர் அமுது படை என்று ஏவிதை கேட்ட அந்த சிறந்த பெண்மணி அந்த அவருக்கு எதிரே வந்து வணங்கி தொழுதாள். இந்த மிகப்பெரிய உலகத்தில் திருவிளையாடல்களை நிகழ்த்தி காட்டும் சொக்கநாத பெருமானோ, நீங்கள் யார், இத்தனை வருது நாள் நான் இத்தனை வருஷமாக அந்த வீட்டில் இருக்கேன், ஒரு நாள் கூட ஒரு சைவ அடியார்கள் வந்ததில்லை, ஆனால் அந்த திருவிளையாடலாம் நிகழ்த்தி காட்டுறானே அந்த சொக்கநாத பெருமான் தானும் உங்கள் வடிவத்தில் வந்திருக்காரு, என்னால் அறிய முடியவில்லையே, நெற்றியில் உள்ள திருநீற்றை பார்த்தேன்,
எனக்கு துன்பமெல்லாம் போயிடுச்சு, நான் என்ன புண்ணியம் செய்தேன், பேரழகுடன் திகழும் பெருமானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனது உணவு என்று கேட்டு எனது வீட்டிற்குள் எழுந்தருப்பீர்கள். நீங்கள் உணவுன்னு கேட்டு என் வீட்டில் எழுந்தருளியிருக்கீங்க, இதுக்கு நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனால் தலைவனே, வந்திருப்பவரே என் மாமியார் ரொம்ப கடுமையானவள், கடுமையானவள் மட்டுமல்ல கொடியவள். இந்த சமையல் பண்ணுற அறை இருக்குல்ல, அந்த அறையை வந்து தாளிட்டு போய்விட்டா, தாள் போட்டுட்டு போயிட்டா. நான் இப்போ உள்ளே போக முடியாது, எனக்கே சாப்பாடு கிடையாது. அவள் வந்து எனக்கு அந்த சமையல் அறையை திறந்து சோறு போட்டால் தான் நானே சாப்பிட முடியும். தற்சமயம் இன்னொரு வீட்டிற்கு மற்றொரு வீட்டிற்கு சென்றுள்ளாள். அரிசி முதலிய சமையலுக்குரிய பொருட்கள் அத்தனையும் அந்த அறையில் தான் உள்ளது. நான் என்ன செய்வேன், எப்படி நான் உணவு சமைப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே உத்தமமான இறைவன் சொன்னா, சொக்கன் பெண்ணே, நீ சென்றால் அந்த அடைபட்டிருக்கும் கதவு தானாக திறக்கும். நீ துணிவாக உள்ளே சென்று தேவையானதவற்றை எடுத்துக்கொண்டு சமையல் பண்ணினார். அப்போ அந்த பெண் மிகுந்த விருப்பத்தோடு, அந்த பெண் பார்க்குறா என்ன இப்படி சொல்கிறாரு, சிவபெருமான் தயங்கி நிற்கிறார், அவர் முதியவர் வந்து நீ வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே போ, அதுவே கதவு திறக்குன்னு சொல்கிறாருன்னு சொன்னோடனே சிவபெருமான் அவள் யோசிக்கிறத பார்த்துட்டு சொல்கிறாரு, மிகுந்த விருப்பத்தோடு எனக்கு தேவையான பருப்பினையும் சோற்றையும் ஆக்கி படைப்பாயாக, எனது வயிற்று பசியோ மிகவும் பெரிது என்று மிக்க அருளுள்ளத்தோடு முதியவர் உரைப்பதை கேட்டவுடன் அந்த பெண் பதறி போனால், வயசானவர் பசின்னு சொல்லி வந்திருக்காரே, நீ போனால் கதவு திறக்க சொல்லான்னு அந்த பொண்ணு பதறி போயிட்டா. அப்பெண் உடனே வேகமா அறை வாயிலுக்கு சென்றபோது வலிமையான அந்த அறை கதவு விரைவாக திறந்தது. அதை கண்ட அழகிய பெண் அதிசயமுற்றாள். வேகமாக அறைக்கு சென்று சிறந்த பொருட்களை எடுத்து முதியவர் விரும்பும் வண்ணம் உணவு சமைத்தாள். உணவாக்கிய பின் அந்த பெண் அழகான வாழை இலையை விரித்து அதில் மென்மையான பல வகையான உணவினை படைத்து விருந்தினராக வந்த முதியவர் வயிறு நிறையும்படி சோறு போட்டால் அவரும் சாப்பிட்டார். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணார், சாப்பிட்டு முடித்த உடனே இதுவரைக்கும் கூண் விழுந்த கிழவனாக வந்தவர் திடீர்னு கொஞ்ச வயசு பையனாக மாறிட்டார், 16 வயசு பையனாக. அப்படி அழகிய நறுமணம் கமலும் திருமண கோலம் பொழியும்படியான நறுமணம் கமல்ற திருமண கோலத்தில் ஒரு கொஞ்சம் வயசு பையன் எப்படி முகத்தில் ஒரு பூரி போட அழகோடு இருப்பான், அந்த மாதிரி 16 வயதுடைய ஆடவனாக காட்சி கொடுத்தார். அவனை கண்டவுடன் இந்த பெண்ணுக்கு அதிசயம், மன்மதனும் வருந்து பயத்துடன் ஒதுங்கி நின்றாள். ஐயோ கொஞ்ச வயசு பையன், அப்போ வந்தது கொஞ்ச வயசு பையனா, பைசானே மாதிரி இருந்து பயந்துட்டு அந்த பொண்ணு, வீட்டில் வேறு யாரும் கிடையாது, பயந்துட்டு போய் தண்ணி அப்படியே ஒதுங்கி நிற்கிறா, தள்ளி நிற்கிறா அந்த பெண். அப்போ மலர் மாலை சூடிய திருமுடி ஒளி வீச திருமார்பில் தொங்கிக் கொண்டிருக்கும் மலர் மாலை மின்ன அழகு எங்கும் மேலோங்கி விளங்கிட குளிர்ச்சியான மனக்கலவையான சந்தனத்தை பூசி ஒளிவீசும் சிறந்த உடைகளையும் அணிகலன்களை அணிந்து அழகிய முகம் மேலும் அழகுடன் தோன்ற மன்மதன் கூட நானும்படி அவனே ஐயோ நம்ம அழகுக்குலாம் தோற்று போச்சே இந்த சிவபெருமான் அழகு அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப 16 வயசு கொஞ்ச வயசு பையனாக விளங்கினார். இந்த மாதிரி செயல்கள் இந்த வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க மாமியார் வந்துட்டா, வீட்டு வாசலுக்குள்ளே வந்து கத்திக்கிட்டே வர்ற அந்த அம்மா வரும்போதே, ஏய் யார் வீட்டிற்குள் இழுப்பது அப்படின்னு கேட்டா. அந்த அம்மா உள்ளே வரத சிவபெருமான் தெரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணார், இந்த பொண்ணு ஐயோ கடவுளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாமியாருக்கு கொடுமையானவளாச்சே, வயசானவருக்கு சோறு போட்டு அவர் கொஞ்சம் வயசாக மாறிட்டார், இதெல்லாம் சொன்னால் ஊர் நம்புமா, ஒரு 16 வயசு பையன் வீட்டுக்குள்ளே இருக்கா, இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, இதெல்லாம் சொன்னால் ஊர் நம்புமான்னு பயந்து போய் கையை பிசைஞ்சுக்கிட்டு நின்னாலாம். நம்ம மாமியார் ஏய் அங்கே யாருன்னு கேட்டோடனே பயந்து போயிட்டா. அந்த ஒரு நொடியிலேயே சிவபெருமான் சிறு குழந்தை உருவம் கொண்டார், குழந்தை ஆயிட்டார், அப்படியே பச்சை குழந்தை ஆயிட்டார். ஒளிவீச பல மணிகள் நிறைந்த அழகிய தொட்டிலில் தலையணை இருக்க, பட்டாலான தலையணை இருக்க, பொன்னாலான அரைஞான் கயிறணிந்து நெற்றியில் சின்ன திருநீற்று கீற்று தோன்ற மெல்லிய புன்னகையுடன் மலர் போன்ற திருவடியில் பெருவிரலை தன் வாயில் வைத்து அமுது உண்ணுவதை போல சுவைத்து தாயில்லா பிள்ளை என தன் செந்நீர வாயை திறந்த குழந்தை அழுதது. தாயில்லாத குழந்தை எப்படி அழுது, வீச்சு வீச்சுனு அப்படி வீர்னு கத்துனாராம் சிவபெருமான் குழந்தை வடிவத்தில். அந்த நேரத்தில் என்னன்னாலும் இறக்கத்துக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத அந்த மாமியார் வீட்டுக்குள்ளே வந்துட்டா, தீவினையே உடையவள் அந்த மாமியார் வந்துட்டா. அப்போ அந்த குழந்தையை பார்த்து கடுமையான சொல்லோடு உள்ளத்தில் நெருப்பு கொதிச்சிச்சு அவளுக்கு. இந்த தொட்டில் இருக்க அந்த குழந்தை யார் அப்படின்னு கேட்டாள் அந்த மாமியார், யார், எப்படி நான் போகும்போது நீ மட்டும்தானே இருந்த, எப்படி இந்த தொட்டிலில் அந்த குழந்தை வந்துச்சு. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒன்றா சொல்கிற என்ன சொல்லுவா, அடுத்தடுத்து சொன்னால் பொய்யின்னு தானே நினப்பாங்க எல்லாரும். அப்போ மதுரை சொக்கநாத பெருமானின் திருவருளால் அவளுக்கு ஒன்று தோன்றியதான். அவள் சொன்னாளா, அந்த பெண்ணு அந்த மருமகள் எவ்வித தீமையும் செய்யாத வடிவத்துடைய லக்ஷ்மியை ஒத்த, லக்ஷ்மி மாதிரி
பாரு பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கோம்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பெண் ஒருத்தி இந்த பக்கம் வந்தால் இந்த குழந்தையை தொட்டில் தூங்க செய்துவிட்டு நீயே பார்த்துக்க நான் என் கணவரோட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா யாருன்னே எனக்கு அந்த அம்மாவை தெரியாது. லக்ஷ்மி மாதிரி வந்தால் மகாலட்சுமி மாதிரி வந்து அவங்க வீட்டுக்காரரோட வந்து இந்த குழந்தை இனிமேல் ஓன்ட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டாள். அன்பான மாமியாரை இதை தயவுசெய்து கேளுங்கள், இதுதான் நடந்தது அப்படின்னு சொன்னாலாம். அப்போ மற்றவர்கள் அந்த மாமியார் சொல்கிறா, மற்றவர்கள் தரக்கூடிய குழந்தை பெண்ணை நீ எப்படி காப்பாற்றுவாய், நன்றாக இருக்கிறது, ஐயையோ இந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தை எங்கேயாவது பார்த்துருப்போமா, யாரோ தெருவில் போகிற குழந்தைய பார்த்துக்கன்னு சொன்னாலா இதை வாங்கி வளர்க்குறேங்கிறாளாம், இதை என்கிட்ட சொல்கிறா அப்படின்னு அந்த பொண்ணு கோபத்தில் கத்துறா அந்த மாமியார். அப்போ அந்த தொட்டியோடு அந்த குழந்தையை தூக்கி கீழே போடுறா, குழந்தை மருமகளையும் கீழே போட்டு அந்த குழந்தைய கீழே போட்டு மருமகளை பிடிச்சி வெளியே தள்ளி அந்த குழந்தையை தூக்கி எரிஞ்சிடா, போ இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீயே போய் இருந்துக இனிமேல் வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னு அந்த பெண்ணை ரொம்ப கொடுமையான வார்த்தைகளால் பேசி அந்த குழந்தையும் தூக்கி எரிஞ்சு அந்த மருமகளை வெளியே தள்ளி கதவை சாத்திடுறா. வள்ளல் தன்மையுடைய எம்பிரானாகிய சிவபெருமான் முறுவல் கொண்டார், குழந்தை உருவத்தை மறைத்து பண்டைய பேருருவம் கொண்டான் சொக்கநாதன். கற்பீர் சிறந்த குற்றமற்ற பெண்மணிக்கும் உமாதேவியாரின் சாரூப வடிவத்தை கொடுத்து அனைவரும் கேட்கும்படியாக இந்த ஊரே பார்க்குற மாதிரி சொன்னாரா யான் சொக்கன் அப்படின்னு சொன்னாராம். இந்த கலையபுரம்லாம் நடக்கும்போது பக்கத்து வீட்டிலலாம் குமிஞ்சிட்டாங்க எல்லாரும் வந்து மாமியார் கத்துனதை பார்த்து குழந்தை அழுகிற சத்தம் எல்லாத்தையும் கேட்டு ஓடி வந்துட்டாங்க. அப்போ சிவபெருமான் தன்னுடைய இடப்பாக்கத்தில் இருக்க அம்மையோட உலக அம்மையான அந்த உமாதேவியோட வீட்டிருந்து அந்த பொண்ணுக்கு சாரூப வடிவத்தை கொடுத்தாராம், கொடுத்து யான் சொக்கன் தான் வந்ததுன்னு சொன்னாராம் சிவபெருமான். சாரூபம்னா உங்களுக்கு தெரியும், முக்தி நிலைகளில் நாலு நிலை இருக்குது, அது வந்து சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயூச்சியம்னு. இந்த சைவ சித்தாந்தத்தில் இது வரும், உயிர்கள் உண்மையாகவே வாழும்போது எப்படி இறைவனை நினைத்து இறைவன்கிட்ட தன்னை நெருக்கமான ஒரு உறவை வச்சுருக்குதுங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பதவிகள் கைலாய பதவி நாலு விதமாக இருக்குது. சிவலோகத்தில் சேர்ந்ததுதான் சாலோகம், சிவபெருமான அருகில் இருக்கிறதா சாமீபம், சாமீபம்னா பக்கத்தில் இருக்கிறது, சிவன் உருவம் பெறுதல் தான் சிவன் உருவம் மாதிரி உருவத்தை பெறுதல் தான் சாரூபம், சிவனாகவே மாறி சிவபெருமானோட ஐக்கியமாகறதா சாயூச்சியம். சிவன் உருவம் பெறல்னா இந்த நம்ம சொல்கிற மாதிரி எண்ணற்ற பிரம்மாக்கள் இருக்காங்க, எண்ணற்ற லக்ஷ்மி நாராயணர் இருக்காரு, அது மாதிரி எண்ணற்ற சிவன் இருக்காங்க, இந்த மாதிரி தான் வாழும்போது சிவபெருமானே நினச்சி வாழ்ந்தது மனசளவில் சிவபெருமானை நினைக்கிறது தான் பின்னாடி அவங்க சாரூப பதவி சிவனுடைய உருவம் பெறுவாங்க. சிவபெருமான் இந்த பெண்ணுக்கு அந்த பதவியை தான் கொடுத்தாரு, சாரூப பதவியை கொடுத்து அந்த பெண்ணுக்கு வந்து முக்தியை கொடுத்தார். சிவபெருமான் முக்தி உமாதேவியாருடைய சாரூப வடிவை கொடுத்தாராம், தன்னுடைய மனையாளோட சாரூப வடிவு அவளை மாதிரி இந்த பெண்ணை ஆக்கிட்டார். அடியவர்களுக்கெல்லாம் எளியவனான சொக்கநாத பெருமானின் அருளை பாருங்கள் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்களாம். அடியோ சொக்கநாத பெருமானா வந்தது, திருநீர் பூசி அந்த பெண்மணி இருக்காள், அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாளே அந்த பெண்மணியின் விண்ணி போகிற புதுமையை பாருங்கள், அந்த சொக்கநாத பெருமான் இந்த விடை மேலே எழுந்திருளினார் உமாதேவியாரோட இந்த பெண்ணு பாருங்கள் நீர் துளங்க நெற்றியில் அப்படியே விமானத்தில் புஷ்பக விமானத்தில் போகிறாளேன்னு சொல்லி ஊரார் அனைவரும் போற்றினார்களாம். திருமால் புகழுரைக்க மனம் கவலும் சடைமுடியனான சொக்கநாத பெருமானும் இந்த பெண்ணை விண்ணுலகம் கையிலே ஏற்றி விட்டு தான் திருக்கோயிலில் மதுரை நகர் புகுந்தான். இதுதான் சிவபெருமான் விருத்தனாகி குமாரனாகி பாலனான திருவிளையாடல். பெரியவா சரணம் திருச்சிற்றம்பலம்.